வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 11 2018 கடலூர் மாவட்ட செய்திகளோடு பெனாசிர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறை பணியாளர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து அரசுத்துறை பணியாளர்களின் குறைகளை நிவர்த்தி செய்திட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குறை கேட்பு கூட்டம் வருகிற 12 மாலை 5 ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அரசு பணியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது பணி தொடர்பான மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் வழங்கி தீர்வு காணலாம் என அதில் தெரிவித்துள்ளார். நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களுக்கு ஊதிய நிலுவையை வழங்க வேண்டும் என கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. விருதாச்சலம் அடுத்த நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 64 கிராம ஊராட்சிகள் உள்ளன. இதில் மொத்தம் 140 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் ₹2,580 சம்பளம் வழங்கப்பட்டு வந்த நிலையில், 7வது ஊதிய குழுவில் ₹4,680 ஊதியம் வழங்கிட உத்தரவிடப்பட்டது. இதன் அடிப்படையில் கடந்த 27/12/2017 முதல் புதிய ஊதியம் வழங்கப்பட வேண்டுமாம். ஆனால் கடந்த 10 மேலாகியும் இதுவரை உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்காமல் பழைய தொகையையே அந்தந்த ஊராட்சிகளில் வழங்கப்பட்டு வருகிறதாம். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளின் தனி அலுவலர்களிடம் சென்று கேட்டபோது எந்தவித பதிலும் தரவில்லையாம். இந்த நிலையில் தமிழ்நாடு குடிநீர் மோட்டார் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் சங்கம் சார்பில் சங்க தலைவர், செயலர், துணை செயலர், பொருளாளர் ஆகியோர் நேற்று விருதாச்சலத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உதவி திட்ட அலுவலர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதில் 7வது ஊதியக்குழு அடிப்படையில் உயர்த்தப்பட்ட சம்பளத்தை விரைவில் வழங்க வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். பண்ருட்டி வட்டாரத்தில் சம்பா பயிருக்கு காப்பீடு செய்து விவசாயிகள் பெறுமாறு வேளாண்மைத்துறை உதவி இயக்குநர் கேட்டுக்கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், பண்ருட்டி வட்டாரத்தில் உள்ள பூங்குணம், சிறுகிராமம், மாளிக்கம்பட்டு, விசூர், அங்குசெட்டிப்பாளையம், வீரபெருமானல்லூர், திருவதிகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் சுமார் 2,000 பரப்பளவில் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். பொதுவாக புரட்டாசி ஐப்பசி மாத காலங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் விவசாயிகள் தங்களுடைய நெல் பயிர்களுக்கு பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்ந்து காப்பீடு செய்து பயன்பெறலாம். மழையில்லாமல் பயிர் வெயிலில் கருகினால் அல்லது அளவுக்கு அதிகமான மழை பெய்து வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்தால் மட்டுமே பயிர் காப்பீட்டுத் தொகையை அரசு வழங்கும். கடந்த காரிப் பருவத்தில் சென்னை உட்பட கடலோர மாவட்டங்கள் அதிக மழை பெய்து வெள்ளத்தால் சேதமடைந்தன. அந்த பகுதியில் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை கிடைக்கும். காப்பீடு செய்யாத விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை கிடைக்காது. எனவே விவசாயிகள் 1 ₹405 வீதம் எத்தனை ஏக்கர் பயிர் செய்துள்ளீர்களோ அதனை காப்பீடு செய்து வைப்பது நல்லது. பயிர் கடன் வாங்கும் விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வங்கிக் கணக்கில் சேர்ந்துவிடும். கடன் பெறாத விவசாயிகள் சம்பா மற்றும் ரபி பருவத்தில் நவம்பர் 30 அருகிலுள்ள தேசிய வங்கி கூட்டுறவு மத்திய அரசின் அனுமதி பெற்ற CSC பொது சேவை மையத்தில் பயிர் காப்பீடு தொகையை செலுத்தலாம். மேலும் இது தொடர்பாக விவசாயிகள் தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என்று அதில் தெரிவித்துள்ளார். இத்துடன் கடலூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். இன்று அக்டோபர் 11 2018 நமது மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள். வாசிப்பவர் பெனாசிர். INX மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள ப. சிதம்பரத்தின் வீட்டை அமலாக்கத்துறை முடக்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் என்ற ஊரில் இயங்கி வந்த காந்தி இன்டர்நேஷனல் மெட்ரிக் பள்ளிக்கு முதன்மை கல்வி அலுவலர் சீல் வைத்தார். முதலாம் உலகப் போரின் போது நடந்த நிகழ்வுகளின் ஆவணத்தை 100 பின் வண்ண நிறமாக மாற்றி திரைப்பட இயக்குநர் பீட்டர் ஜாக்சன் சாதனை படைத்துள்ளார். உலகில் மிக விலை உயர்ந்த மீன் என்ற பெருமையை ஜப்பானின் கோய் வகை மீன் பெற்றுள்ளது. மெக்சிகோவில் 47வது சர்வதேச பலூன் திருவிழா நடைபெறுகிறது. இந்த மாதம் 14 நிறைவடையும் இந்த விழாவில் பல வண்ணங்களிலும் வடிவங்களிலும் நீராவி பலூன்கள் மெக்சிகோ வானத்தை வட்டமிட்டுள்ளன. அமெரிக்காவிற்கு எதிரான வர்த்தக போரில் கைகோர்த்து செயல்படுமாறு இந்தியாவிற்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. பாகிஸ்தான் உளவுத்துறை புதிய தலைவராக ராணுவ ஜெனரல் ஆசிம் முனீர் நியமிக்கப்பட்டார். அண்டை நாடான பூட்டானில் பெட்ரோல் டீசல் விலை நம் நாட்டில் உள்ள விலையை விட குறைவாக இருப்பதால் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த வாகன ஓட்டிகள் அந்த நாட்டில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் தங்கள் வாகனங்களுக்கான எரிபொருளை நிரப்பி வருகின்றனர். தமிழக அரசு தனியாரிடமிருந்து கூடுதல் விலைக்கு நிலக்கரி வாங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1998 முதல் 2017 வரையிலான கடந்த 20 தேசிய பேரிடருக்காக இந்தியா செலவிட்ட தொகை $80 பில்லியன் என ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பப்புவா நியூகினியா போர்கேரா மாகாணத்தில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் காரணமாக அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைதிகளுக்கு சொகுசு வசதிகள் செய்து கொடுத்தால் சிறை வார்டன்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சேலம் மத்திய சிறையில் ஆய்வு செய்த சிறைத்துறை டிஐஜி அறிவுடை நம்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் தாமிரபரணி மகா புஷ்கர விழா நெல்லை பாபநாசத்தில் தொடங்கியது. ஆயிரக்கணக்கானோர் வருவதால் மகா புஷ்கர விழாவிற்கு 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த விழா வரும் 22 தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப தலைநகரமாக சென்னை விளங்கும் வகையில் பல புதிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தமிழகத்தில் துவங்கப்பட்டு வருகின்றன என முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நேற்று முதல் அடுத்த மாதம் 20 தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். மும்பையில் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது. இதையொட்டி மண்டல்களில் தேவி சிலைகள் நிறுவி வழிபாடு செய்யப்படுகிறது. வடக்கு டெல்லி மாநகராட்சி பள்ளியில் மாணவர்களை மத ரீதியில் தனித்தனியே பிரித்து வைப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து புகார்களை தொடர்ந்து உரிய விசாரணை நடத்தப்படும் என கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பெங்களூருவில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்று மாநகராட்சி கமிஷனர் மஞ்சுநாத் பிரசாத் கூறினார். குஜராத்தில் வெளிமாநில தொழிலாளர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக டிஜிபிக்கு மாநில மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இயற்கை பேரழிவுகளால் கடும் பாதிப்புகளை சந்தித்துள்ள இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள துணை ஜனாதிபதி நாளை புதுவை வருகிறார். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங்கும் 100 ஓட்டத்தில் நாராயண் தாக்கூரும் தங்கப்பதக்கம் வென்றனர். இதுவரை நடந்த விசாரணை அடிப்படையில் ஜெயலலிதா மரணம் குறித்து இடைக்கால அறிக்கையை ஆணையம் வெளியிட வேண்டும் என்று சசிகலா தரப்பு வக்கீல் வலியுறுத்தியுள்ளார். ஆக்கிரமிப்புகளால் சென்னையில் மீண்டும் பெருவெள்ளத்திற்கு வாய்ப்புள்ளதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் நித்யானந்த் ஜெயராம் தெரிவித்துள்ளார். சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் நாளை முதல் 3 மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து பேசுகிறார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த தசரா திருவிழா மைசூரில் தொடங்கியது. கன்னட எழுத்தாளரும் இன்போசிஸ் அறக்கட்டளை தலைவருமான சுதாமூர்த்தி விழாவை தொடங்கி வைத்தார். ஹோசூரில் ஓட்டுநர் உரிமம் பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 1 பெட்ரோல் லிட்டருக்கு 11 அதிகரித்து ரூபாய் 85.61 டீசல் லிட்டருக்கு 29 அதிகரித்து 78.90 விற்பனையாகிறது. இன்று 22 1 தங்கம் 2987 8 23,896 விற்பனையாகிறது. இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.